ஆல், வெல்கம் டு ஆர்ட் வித் பப்பு. இன்றைக்கி இந்த ட்ராயிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம் பேடு, பேப்பர், அது கூட பென்சில் அண்ட் தென் எரேசர் எடுத்துக்க போகிறோம். பென்சில் எரேசர் ரொம்ப முக்கியம் இல்லை ட்ராயிங் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் டாம்ஸ் பிராண்டோட ஆயில் பேஸ்டல் எடுத்திருக்கேன். இது எதுக்காக ஆயில் பேஸ்டல் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸ்கின் கலர் கொடுக்கறதுக்காக நான் ஆயில் பேஸ்டல் எடுத்திருக்கேன். இதில் டோட்டலி 50 ஷேட்ஸ் இருக்கும். இது 200 ருபீஸ் வருது, டாம்ஸ் பிராண்டோட ஆயில் பேஸ்டல். அண்ட் தென் யூனோமேக்ஸோட கலர் ஜெல் பென் எடுத்திருக்கேன். இதில் வந்து 12 கலர்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன ஜெல் பென் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு தேவை பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ நான் பிளாக் கலர் ஜெல் பென் மட்டும் இந்த யூனோமேக்ஸ் பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் கேம்லினோட ப்ரெஷ் பென் எடுத்திருக்கேன். இதை வந்து சும்மா ஃபெரரோ ரோச்சர் பாக்ஸில் போட்டிருக்கேன், ட்ரெஸ் கலர் கொடுக்கறதுக்காக. எல்லாத்துக்கும் நான் வந்து இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மேலே கூரை கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் வேணுன்றதுக்காக இந்த ப்ரௌனிஷ் ஷேடு கலர் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் தென் அந்த குடுக்குடுப்பக்காரர் ஒரு பேக் வச்சுருந்தார் இல்லையா, அதுக்காக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் மேலே ஸ்கைக்கு கொடுக்கறதுக்காக ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொடுக்கணும்னா பெயிண்ட் ப்ரெஷ் வேணும் இல்லையா, ஸோ ஒரு பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்திருக்கேன். வாங்க ட்ராயிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மேலே ஒரு வீடு இருந்ததில்ல, ஸோ அந்த வீடு மட்டும் எல்லாமே ரஃப் ட்ராயிங் தான். ஃபஸ்ட் வீடு நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு அங்கே ஒரு லேடி நின்றுட்டுருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கொண்டை போட்டுட்டு நிற்கிற மாதிரி, கிராமங்கள்லாம் மோஸ்ட்லி அப்படி தானே இருப்பாங்க, ஸோ கொண்டை போட்டுட்டு நிற்கிற மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். அவங்க வந்து அவங்களோட தலப்பை எடுத்து, அதாவது முந்தானை எடுத்து கையில் வச்சுட்டு அவசர அவசரமாக வந்து நிற்போம்ல, கையை தொடச்சிட்டே அந்த மாதிரி வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஷேடில் நான் வந்து இந்த லேடியை வந்து வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த வீட்டையும் நம்ம சரி பண்ணி வரைஞ்சிக்க போகிறோம். ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்க போகிறோம். இந்த ஒரு வீடு மட்டும்தான் ஓட்டு வீடு, மற்ற ரெண்டு வீடுமே நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா குடிசை வீடு மாதிரி வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு குடுகுடுப்புக்காரர் வரைஞ்சிடலாம். அவர் வந்து அவரோட கை கோட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அவரோட ஃபேஸ், அந்த ஃபேஸ் வந்து தலப்பாக கட்டிகிட்டு இருக்க மாதிரி, ஸோ அந்த ஃபேஸ் வந்து நம்ம வந்து வரைகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவரோட இந்த சைடு கை கோட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு வரைஞ்சி முடிச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் அவரோட வேஷ்டி அண்ட் கால், கையில் வந்து குடுகுடுப்பு வச்சுருந்தார் இல்லையா அது, அப்புறம் நடுவில் ஒரு அங்கிள் வரைகிறோம். இது எல்லாத்தையும் வரைஞ்சிச்சின்னா ட்ராயிங் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துடலாம். அண்ட் தென் அவங்களோட ப்ளவுஸுக்கு ஆரஞ்சு கலர் அண்ட் தென் பார்டர், சாரியோட பார்டருக்கும் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். ரெட் கலர் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன் சாரிக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாரி கலர் கொடுக்கலாம். இது வந்து லைட் வயலட் கேம்லினோட ப்ரெஷ் பென், லைட் வயலட் யூஸ் பண்ணி அது என்ன ஷேப்லேருந்து வந்திருக்கோ அதே மாதிரியே நான் சைடில் கொடுத்துக்கிறேன். இதே ஷேப்பில் கொடுத்தா தான் சாரி கட்டிகிட்டு இருக்க மாதிரி நம்மளால் காட்ட முடியும். அண்ட் தென் கையில் பிடிச்சிருக்க இடத்துக்கும் நான் வந்து லைட் வயலட் கொடுத்துக்கிறேன். திக் வயலட் எடுத்து அந்த மடிப்பு மாதிரிலாம் காட்டணும் இல்லையா, ஸோ அதுக்காக திக் வயலட் எடுத்து சாரியில் மேலே எல்லா இடத்துலையும் நான் வந்து திக் வயலட் எடுத்து அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல் வயலட் சாரி கொடுத்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த வீட்டுக்கு நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம், கலர் பண்ண போகிறோம். அவுட்லைனில் கொஞ்சம் திக் ப்ரௌன் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கீழே சைடில் தூண் இருக்கா மாதிரி, மேலே அந்த ஓடு வந்து முடிகிற இடம், அப்புறம் ஜன்னல் எல்லாத்துக்குமே நான் ப்ரௌன் கொடுத்துக்கிறேன். லைட் ப்ரௌன் எடுத்து அந்த ஓட்டுக்கு கொடுத்துட்டு குட்டி குட்டியாக திக் ப்ரௌனில் ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவங்க ஸ்கின்க்காக டாம்ஸ் பிராண்டோட ஆயில் பேஸ்டல் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கைக்கு அதுக்கப்புறம் கழுத்துக்கு ஆயில் பேஸ்டல் கொடுக்கும்போது எந்த ஒரு பென்சில் ஷேடிங்ஸும் மேலே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் மர்ஜ் பண்ணும் போது அது சேர்த்து மர்ஜ் ஆகிடும், பிளாக் கலரில் அசிங்கமாக தெரியும். ஸோ பென்சில் ஷேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் பேஸ்டல் ஷேட் கொடுக்கணும். அண்ட் தென் ப்ரௌன் கலரும் கொடுத்துக்கிறேன், லைட்டாக ஒரு டார்க் ஷேட் வரணுன்றதுக்காக. இது எல்லாத்தையும் வழக்கம் போல் மர்ஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அவரோட கோட்டுக்கு ஆஷ் பிளாக் கலர் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஆஷ் கலர் மாதிரி தான்
பார்க்குறதுக்கு இருக்கும், ஆனால் கொடுத்தோன்னா கொஞ்சம் பிளாக்காக தான் தெரியும். அப்புறம் அவர் பெல்ட் போட்டிருந்தாரு அதுக்கு, அண்ட் தென் அவரோட ஷர்ட்டுக்கு க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. அண்ட் தென் அவரோட வேஷ்டிக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து கொடுக்க போகிறேன், லைட் ஆரஞ்ச் வந்து இதே ஷேடில் நம்ம கொடுத்தோன்னா தான் கெட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தென் அந்த மேலே கூரைக்கு கொடுத்தேன் இல்லையா, அதை எடுத்து அந்த மடிப்பு மடிப்பாக இருக்க மாதிரி கொஞ்சம் ரியலாக இருக்கணுன்றதுக்காக அப்படி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அவரோட தலப்பாக்கு வந்து திக் ரோஸ் கலர் எடுத்து நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா லைட் பிங்க் கலர் எடுத்து அது அந்த இதை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபில் பண்ணால் லாஸ்ட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நாய் வந்து கண்டிப்பாக குடுகுடுப்புக்காரன் வந்தாலே நாய் குலைக்கும் இல்லையா, அதனால ஒரு டாகி வரைஞ்சிக்கிறோம். அந்த டாகி வரைஞ்சிட்டு அதுக்கும் நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறோம். பிளாக் கலர் டாகி வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டாகியோட நாக்குக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அவர் குடுகுடுப்ப கையில் வச்சுருந்தார் இல்லையா, அதுலேருந்து ஒரு துணி தொங்கல அதில் சின்னதாக ஒரு டிசைன் போட்டுட்டு அதுக்கு ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க ரெண்டு கூரை வீடு இருக்கு இல்லையா, அந்த கூரை வீட்டோட கூரையை நான் திக் ப்ரௌனால் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இவரோட வேஷ்டிக்கு, நாங்களோட வேஷ்டிக்கு ஒரு பிங்க் கலரும் இந்த வீட்டுக்கு எல்லோ கலரும் கொடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த கூரை வீட்டுக்கும் நான் ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த அங்கிளுக்கு ஸ்கின் கலர் கொடுத்தாச்சு. அவர் வச்சுருக்க கூரைக்கும் நம்ம ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறோம். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம மர்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஐலாம் வரையணும் இல்லையா, ஸோ லைட்டாக ஐ லிப்பு அது எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு காதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. அதே மாதிரி இப்போது மேலே கூரைக்கு அந்த ப்ரௌன் காமிச்சேன் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் நல்லாவே தண்ணி கலந்து அதை எடுத்து அடித்தோன்னா இப்படி கூரை கலர் நம்மளுக்கு கிடச்சிரும். இதே கலரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் கொஞ்சோண்டு திக்னஸ் ஆட் பண்ணி கீழே வந்து மட்டில் அவங்க நிற்கிற மாதிரி ரோட்டில் இந்த கலர் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா கிராமங்களில் மோஸ்ட்லி தார் ரோடெலாம் இருக்காது, மண் ரோடு தான் இருக்கும். ஸோ நான் இந்த கலரே வந்து கொஞ்சம் மண் மாதிரி மண் கலரில் சாண்ட் கலரில் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு மேலே ஸ்கை ப்ளூ கொடுத்துட்டு க்ரீன் கலர் எடுத்து ட்ரீஸ் கொடுத்துட்டேன் மேலே. நெக்ஸ்ட்டு வந்து அவர் நிற்கிறார் இல்லையா, ஸோ அந்த அவர் ஒரு பேக் வச்சுருப்பார், ஸோ அந்த பேக்குக்கு எல்லோ கலர் கொடுத்துட்டேன் நான். இப்படி தான் இருக்கும் அட்லாஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் இஃப் யூ லைக் இட்.